பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு சுழற்காற்று அத்தியாயம் பதினொன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு வீரர்கள் எல்லாரும் ஒன்றோடு ஒருவர் கை கோர்த்து அதாவது ஒன்னா இணைந்து போரிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட படை அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும் அந்த மாதிரி நிறைய படைகள் இருக்கு தெரிஞ்ச படை இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரில் ஒரு படை வீரர்கள் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ராஜாங்கத்துக்காக ராஜாக்காக உயிரை விடக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி படை வீரர்கள் இருப்பாங்க அங்கே சேனைகளும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் பெரிய அளவில் இருப்பாங்க மிக பலசாலிகளாக இருப்பாங்க அதுதான் தெரிஞ்ச கைகோளப்படை இதுக்கு முன்னாடி தெ இந்த தெரிஞ்ச அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து எந்த சக்கரவர்த்திக்கு இவங்க அந்த படை வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் வரும் இப்போ சுந்தர சோழ மகாராஜா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுந்தர சோழ ராஜ தெரிஞ்ச கைகோளப்படை அப்படின்னு வரும் இப்போ மதுராந்தகர் அந்த மாதிரி முன்னாடி பேரிட்டு வரும் பராந்தகருக்குனா பராந்தகர் கைகோளப்படை அந்த மாதிரி வரும் ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எந்த ராஜாவை எந்த மகா சக்கரவர்த்தியை வந்து அவருக்காக உயிரை கொடுப்போம்னு தியாகம் பண்ணியிருக்காங்களோ அந்த ராஜாவோட அந்த மகாராஜாவுடைய பேர் தான் முன்னாடி வரும் இப்போ பொதுவாக நம்ம தெரிஞ்ச கைகோலப்படையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா அனிருத் பிரம்மராயர் இருக்கிறார் இல்லையா ஒரு தீவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான மண்டபத்தில் இருக்கிறாரு வீட்டில் இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சிம்மாசனத்தில் சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த ஓலை எழுதுகிறவங்க சிற்பிகள் அதுக்கப்புறமா வந்து கணக்கர்கள் அப்படின்னு ஏன்னா இவர் முதன் மந்திரியிலேயே இவருடைய பிரதான வேலை செய்தாகணும் அதற்காக உதவி செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவரை சுற்றி இருக்காங்க அப்போ வந்து ஐந்து பேர் வராங்க உள்ள மண்டபத்துக்குள்ளே ஐந்து பேர் வந்து நம்மளுடைய முதன்மந்திரியை சந்திக்கிறதுக்காக வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நவரத்ன மாலை அந்த காலத்திலாம் வந்து நவரத்னம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே விலை மதிப்பு இல்லாத வந்து கற்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நிறைய இலக்கணம் இலக்கியங்களில் பார்த்துருக்கோம் முத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாணிபமும் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வாணிபத்தில் சிறந்த நாடு நம்ம நாடு அப்படிங்கிறத நிறைய இதிகாசங்கள் சொல்லியிருக்கு அதனால் வந்தவங்க அவங்களுடைய அன்பளிப்பாக ஒரு பெரிய நவரத்ன மாலையை ஒரு தட்டில் வச்சு அதை வந்து முதன் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க இப்போ முதன் மந்திரி சொல்கிறாரு நம்மளுடைய செம்பியன் மாதேவி வந்து கோயில்கள் கற்ற திருப்பணிக்காக செலவுகள் இருக்கு இல்லையா அந்த செலவுக்கு இந்த நவரத்தின மாலையை பயன்படுத்திக்கிறதா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கேருந்து வந்தது அதை எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகள் தேவைப்படும் அதுதான் வந்து முதன் மந்திரியார் வந்து எந்த செல்வங்கள் எங்கேருந்து வந்தது செல்வங்கள் எதற்காக செலவழிக்கப்பட்டதுங்கிறதும் அவர் வந்து எழுதி வைக்க ஆரம்பிப்பார் இது இதையும் அதே மாதிரி தான் அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே மாதிரி எழுதி வைக்க சொல்லிட்டார் எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு யார் நீங்களாம் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நாங்கள் வந்து நானா தேச திசை ஆயிரத்து ஐநூற்றவர் அவங்க சார்பில் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நானா தேசத்து திசையாயிரத்து ஐநூற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான குழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போது கில்டு மாதிரியான அமைப்புகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு இப்போது வணிகர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் வாணிபம் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு பெயர் இருக்கும் கிட்டத்தட்ட சங்கம் அமைப்பு அந்த மாதிரி அந்த காலத்தில் நானா தேசத்து திசையாயிரத்து ஐநூற்றவர் இல்லைனா ஐநூற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் அந்த சார்பில் அந்த அமைப்பில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த அமைப்போட சார்பில் ஐந்து பேர் வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க என்ன பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இப்போது முதன்மந்திரி கேட்குறாரு என்ன எல்லா வாணிபம்லாம் செழித்து ஓங்குதா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மதுரையில் முன்பை விட அதாவது பாண்டியர் காலத்தில் இருந்ததை விட இப்போ சோழர்கள் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே நல்லா வாணிபம் செழித்து ஓங்குது ரொம்ப நல்லா இருக்குது கடல் கலந்து வாணிபம் செய்கிறோம் அப்படின்னொடன பாண்டியர்கள் இருக்கும்போதாவது பாண்டியர்கள் சேரர்கள் போதாவது எங்களுக்கு வாணிபம் தடைப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் சோழர்களுடைய காலத்தில் எங்களுக்கு வாணிபம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னா வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இல்லை பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அந்த பக்கத்தில் கிழக்கு கடல் பகுதியில் கிழக்கு தீவுகளில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் எல்லாம் எப்போ வந்து நம்மளுடைய இளவரசர் வந்து எல்லாரையும் அழிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த பக்கம் போயிட்டு வாணிபம் செய்கிறதுல எந்த பிரச்சனையுமே ஏற்படலை அதனால் வாணிபம்லாம் ரொம்பவே சுகமாக நடக்குது அப்படின்னோட சரி நான் சொன்ன விஷயத்த செய்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதன்மந்திரி கேட்குறாரு ஆ செய்தாச்சு உங்களுடைய கட்டளைக்காக தான் காத்துட்ருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரியே ராமேஸ்வரத்தில் ஆயிரம் மூட்டை நெல் ஐநூறு மூட்டை சோளம் நூறு மூட்டை துவரம் பருப்பு எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா கப்பலில் ஏற்றிட வேண்டியது தான் அப்படின்னொன்னே சரி உங்களுடைய கப்பலில் ஏற்றி அனுப்ப முடியுமா இலங்கைக்கு அப்படின்னோட நிச்சயமாக அனுப்பலாமே உங்கள் ஆணைக்காக காத்துட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே எல்லாத்தையும் ஏற்றி நாங்கள் இலங்கைக்கு இப்போ அருள்மொழிவர்மர் இலங்கையில் இருக்காருலேயே அங்கே போர் புரிஞ்சுட்டு அங்கே அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஐநூற்றவர் சார்பில் இருந்து வந்த ஒருத்தர் வந்து இவர் சொல்லிடுறார் இதே மாதிரி மாதம் மாதம் நீங்கள் அனுப்பி வச்சிருவீங்கள அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக அனுப்பி வச்சிடுவோம் இதே மாதிரி ஆயிரம் முட்டை நெல் ஐநூறு முட்டை சோளம் நூறு முட்டை துவர பருப்பு இது எப்போவுமே வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது அடுத்த கேள்வியும் அவரே கேட்குறாரு எப்போ வந்து முடியும் இந்த மாதிரி இலங்கையில் யுத்தம் அது யாருக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ட்டு முதன்மந்திரி சொல்கிறாரு அப்போ வந்தவரில் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை எங்கள் ஜோதிடர் வந்து வேறு விதமாக சொன்னார் என்ன சொன்னார் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படிங்கிறாரு இப்போ அருள்மொழிவர்மர் வந்து இலங்கைக்கு போயிருக்கிறார் இல்லையா அங்கே வந்து வெற்றி அடையிறது மட்டும் இல்லாமல் அவர் நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்வார் கடல் தாண்டி வந்து எல்லா போர்களும் புரிந்து நாடுகள்லாம் கைப்பற்றுவார் சின்ன சின்ன தீவுகள்லாம் கைப்பற்றுவார் அப்படின்னு வரிசையாக நிறைய தீவுகளோட பேர் இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்தமான் நிக்கோபார தீவுகள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அங்கே மானக்கவர் தீவு அப்படிங்கிற மாதிரி தீவுகளுடைய பெயர்கள் வந்து மாறி இருக்கும் சுபத்திரை இதே தீவுகள் தான் ஆனால் அந்த காலத்தில் வேறு விதமான பேர்கள் அந்த எல்லா தீவுகளையுமே வந்து அவர் வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சிக்கிட்டே முதன் மந்திரி இதெல்லாம் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு தான் சந்தோஷம் எப்படியா இருந்தாலும் கடல் கலந்து உங்களுடைய வாணிபம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப செழிப்பாக இருக்க போது அப்புறம் என்ன சந்த சந்தேகம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே சரின்னு எல்லாரும் விடைபெற்றுட்டு போயிடுறாங்க அதாவது இந்த அமைப்பு சார்பில் வந்திருந்தாங்க இல்லையா நானா தேசத்து திசை ஆயிரத்து ஐநூற்றவர் சா சார்பில் அந்த அமைப்பு சார்பில் இருந்து வந்தவங்க எல்லாரும் இடை பெற்று போகிறாங்க அதே சமயம் மூன்று பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவலன் வந்து சொல்லும்போது வர சொல்ல அப்படிங்கிறாரு மந்திரி அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகோல படைவீரர்கள் கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னோன்னே உள்ள நுழைஞ்சோடனே கேட்குறாரு நம்மளுடைய மந்திரி நீங்கள் வந்து சுந்தர சோழ தெரிஞ்ச படை வீரர்கள் தானே அப்படின்னு ஒன்று ஆமாம் நாங்களே தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து தலையசைக்கிறாங்க அப்போ உங்களுடைய ப சேனையில் எத்தனை கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதன் மந்திரி கேட்குறாரு ஒரு ஆர்வமாக எங்கள் வந்து மூணு கை இருக்குது எங்களுடைய இது மாசேனை எங்கள் மாசேனையில் மூன்று கை இருக்குது இடக்கை தலைவர் இவர் வடக்கை தலைவர் இவர் நான் வந்து ந நடுவில் இருக்கக்கூடிய படையுடைய தலைவன் நான் ஒவ்வொரு கையிலையும் வந்து அதாவது ஒவ்வொரு சேனையிலையும் வந்து இரண்டாயிரம் வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் வந்து சுந்தர சோழ மகாராஜாவோட சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் இப்போ வெறுமனே தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னொன்னே இல்லை இல்லை இலங்கைக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி வந்து நான் கொடுக்க முடியாது சுந்தர சோழ மகாராஜா கிட்டே கேட்டு தான் சொல்லணும் நான் நிச்சயமாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னோன்னே அப்போ வந்து போர் அங்கே வந்து முடிவுக்கு வந்துடுச்சா போர் எந்த நிலமையில இருக்கணும்னா அந்த போர் அதெல்லாம் நம்ம வந்து ராஜாங்க விஷயம் அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது போர் முடிவுக்கு வரல ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்களே போக முடியும் போல இருக்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா எங்களுடைய வீரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு ஒரு கை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னோட முதன்மந்திரி சொல்கிறாரு நீங்கள் ஒரு கைன்னா மூணு கை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய இந்த மூன்று சேனைகளும் எப்படி தாக்குங்கிறது எனக்கு தெரியாதான்னு உங்களுடைய வடக்கை சேனை வீரர்கள் வந்து வடக்கில் போயிட்டு சூழ்ந்துருவாங்க இடது கை சேனை வீரர்கள் இடது கை பக்கம் போயிட்டு அந்த சேனை வீரர்கள் சூழ்ந்துருவாங்க எதிர்த்து வரப்படையை நீங்கள் நடுவில் போயிட்டு சர்வநாசம் செஞ்சிருவீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதானே உங்களுடைய வீர தீரங்களை பற்றி மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னோன்னே அப்படி தானே நாங்கள் வந்து பாண்டிய ராஜ்யத்தை நிர்மூலம் பண்ணோம் இதெல்லாம் தெரிஞ்சோம் எங்களை இலங்கைக்கு போக மறுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு பாண்டியர்களை நீங்கள் நிர்மூலம் பண்ணியிருக்கலாம் சேரர்களை நீங்கள் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க எதிர்க்க எதிர்க்க வந்து போரிட்டாங்க யாரும் ஓடி போய் ஒலியில அப்படின்னொன்னே இந்த தெரிஞ்ச கைகோலப்படையோட வீரன் ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா அந்த காலத்தில் ராமணன் காலத்தில் இருந்த மாதிரி வானத்தில் போய் மாயாவியாக மறைஞ்சிட்டாங்களே இலங்கையை சேர்ந்தவங்கன்னொன்னே சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான் ஏன்னா மகிந்தன் அதாவது அந்த இலங்கையில் அப்போ ஆண்ட மன்னன் மகிந்தன் வந்து எந்த காட்டுக்குள்ளே போய் எங்கே ஒழிஞ்சான் அப்படிங்கிறதே தெரியல அவனுடைய படை வீரர்கள் யாரையும் பார்க்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இலங்கையில் போரே நடக்கலை ஏன்னா யாராவது எதிர்க்க வந்தாதானே நம்ம போர் நடத்த முடியும் இப்போத்தி எல் இந்த ராஜ்யம் வந்து முக்கியமான இடம் எல்லாமே வந்து நம்மளுடைய சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால நீங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்கள் வந்து இப்போத்துக்கே நீங்கள் பாண்டியத்துக்கே போங்க பாண்டிய நாட்டில் நம்மளுடைய வீரர்கள் எப்பவும் ரொம்பவே ஜாகிரதையா இருக்கட்டும் மறுபடியும் எந்த போரும் மூலமாக அமைதியை நிலநாட்டுங்க அது போதும் அப்படின்னோட இன்னொரு படைவீரன் கேட்குறான் நம்ம தான் பாண்டிய மன்னர்களை நிர்மூலம் பண்ணிட்டோமே இதுக்கப்புறமும் அங்கே வந்து நம்மளுக்கு சைன்யம் தேவைதானா சைன்யம் தேவைப்படுற இடத்துக்கு நம்ம போகலாம் இல்ல இந்த படை வீரர்கள் தேவைப்படுற இடத்துக்கு நம்ம போகலாம்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கு தான் நம்மளுடைய மந்திரி சொல்றாரு நீங்க அப்படிலாம் நினச்சிட முடியாது பாண்டிய ராஜ்யத்துக்கு இப்ப வீர பாண்டியர் மட்டும் தான் இறந்திருக்கிறாரு ஆனா அந்த ராஜ்யத்துக்கு இன்னும் நிறைய பேர் தகுதி உள்ளவங்க எங்கெங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்காங்க நாளைக்கு யார் வேணும்னாலும் படையை திரட்டி போரிடுறதுக்கோ இல்லை சூழ்ச்சி செய்கிறதுக்கோ அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு பாண்டிய மாநாட்டில் அதாவது மதுரையிலே இருந்து அங்கே எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் வந்து சுந்தர சோழ மகாராஜா பார்க்கும்போது சொல்கிறேன்னு சொன்னும் போது தான் ஒருத்தர் சொல்கிறேன் அப்படியார் அந்த சதிகாரர்கள் சொல்லுங்கள் நாங்கள் இப்பயே வந்து அவங்கள துவசம் செஞ்சுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை அதை தெரிஞ்சுக்கிற நேரம் உங்களுக்கு கட்டாயமாக வரும் வரும்போது நான் நிச்சயம் சொல்கிறேன் இப்போ வந்து இளவரசர் அங்கே வந்து அருள்மொழிவர்மர் இலங்கையில் தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாண்டியர்களோட வம்சாவழி சொத்துன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா ரத்னமாலை அதுவும் வந்து வீரவால் இந்திரன் கொடுத்தது இந்திரன் கொடுத்த அந்த மாலை வால் எல்லாத்தையும் வந்து இலங்கையில் தான் வந்து மறைச்சி வச்சுட்டு பாண்டிய மன்னன் இறந்து போயிட்டார் அதாவது போரில் இறந்துட்டார் அதை வந்து மீட்டுக்கிட்டு வரணும் அதை மீட்டுக்கிட்டு வந்தால் தான் வெற்றியோடைய அடையாளமே அதை மீட்டுக்கிட்டு வர்றதுக்காக இளவரசர் இப்போ அங்கே தான் இருக்கிறார் அதை மீட்டுக்கிட்டு வந்தோன்ன நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக இளவரசரை மீட்டுக்கிட்டு வருவார் மதுரையில் பாண்டிய மன்னர்களுக்கு பதிலாக நம்ம வந்து இளவரசரை வந்து அரியாசனத்தில் ஏற்றுவோம் அந்த மாலையை சூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பறைவீரர்களை ஒருத்தர் சொன்னோன்னே முதன்மந்திரி குறிக்கிட்டு ஐயோ இதெல்லாம் ராஜாங்க விஷயம் நம்ம பேசக்கூடாது எது நடக்கணும்னு இருக்கோ நடக்கும் அதனால் இந்த ராஜாங்க விஷயத்தெல்லாம் நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது எது நடக்கும்போது நம்ம அது வந்து அந்த வழியாக நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன் மந்திரி சொல்கிறார் அப்போ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லியே நாங்கள் ஆகணும் அது என்னன்னா தெ எங் நாங்கள் வந்து தெரிஞ்ச கைகோலப்படை சுந்தர சோழ மகாராஜாவுக்காகவே நாங்கள் வந்து சத்தியம் செஞ்சுருக்கோம் எங்களுடைய வால்ல ரத்தத்தின் மீது நாங்கள் சத்தியம் செஞ்சிருக்கோம் எங்களுடைய உயிர் போகாமல் எந்த ஒரு பொருளையும் சுந்தர சோழ மகாராஜாவுடைய உயிர் போகாது அப்படிங்கிற மாதிரி சத்திய பிரமாணம் செய்திருக்கோம் அதுபடி தான் நாங்கள் நடப்போங்கிறதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா நிச்சயமாக தெரியுமே அதில் யார் சந்தேகப்பட போகிறா அப்படின்னோன்னு இல்லை இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு படை பழுவேட்டையரோட அந்த படையில இருந்தது அங்க இருந்து தான் நாங்க வந்து தெரிஞ்ச கைகோல படையா மாறணும்ங்கறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படினான அதுல யார் சந்தேகப்பட போறா ஏற்கனவே ராஜாங்கத்துல நிறைய விஷயங்கள் நாங்க காற்று வாக்குல கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சில தவறுகள் நடக்கிற மாதிரியான விஷயங்களும் தென்பட்டிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எங்க மேல சந்தேகம் வராம எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உத்தரவாதம் தரணும் என்ன செய்யணும் அப்படினான இல்ல ஒரு ஒருவேளை வேளாளர் படை வீரர்கள் வந்து சொல்லலாம் இல்லையா நாங்கள் துரோகிகள்னு சொல்லிடலாம் நாங்கள் வந்து சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அப்புறம் அவரை மட்டும்தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கோம் ராஜாவா அவருக்காக தான் இந்த கைகோள படையில் இருக்கும் ஒருவேளை இயற்கை நியதி காரணமாக சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது தவறு நடந்தாலோ ஏன்னா வாழ் நட்சத்திரம் வானத்தில் தோணுது ஜோதிடர்களும் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க இப்படி ஏதாவது தவறு நேர்ந்தா அந்த தவறுக்கப்புறம் நாங்கள் வந்து சுந்தர சோழ மகாராஜாவோடைய இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க மாட்டோம் அவருக்காக தான் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கோம் நாங்கள் அந்த சமயம் அருள்மொழிவர்மருடைய படையில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு படைவீரன் கேட்குறான் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு முதன் மந்திரி இந்த அருள்மொழிவர்மர் என்ன மாய வித்தையை தான் ஒரு முறை பார்த்தவன் கூட அருள்மொழிவர்மரோட படையில் சேரணும் சொல்கிறான் ஒரே ஒரு முறை கேள்விப்பட்டவன் கூட அவருடைய ராஜ்யத்துல நான் வாணிபம் செய்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் அப்படி என்ன வித்தை வைத்திருக்கிறாரு அப்படி என்ன வீரபுருஷர் அவர் அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷம் கலந்த ஒரு துணியில் அவர் நினச்சிக்கிறாரு இதுக்கு வந்து இந்த இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அருள்மொழிவர்மருடைய படையில நாங்கள் சேர்ந்துக்கணும் அதுக்கு நீங்கள் தான் அனுமதி தரணும்னு சொன்னோன்னே நிச்சயமாக இது குறித்து இதுக்கு முன்னே நீங்கள் சொன்னதை பற்றிலாம் நான் வந்து பெரிதாக எடுத்துக்கல ஆனால் இது குறித்து நான் தஞ்சாவூர் போகும்போது சுந்தரசோழ மகாராஜா கிட்டே உங்களுக்காக அந்த ஆணை நான் வாங்கிக்கிட்டு வரேன் இதை நிச்சயமாக இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னோடனே உங்களுக்கு எதுக்கு நாங்களே போய் கேட்கவா அப்படின்னு இன்னொருத்தர் இல்லை இல்லை ஏற்கனவே நாட்டில் நிறைய குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதனால நீங்கள் போனீங்கன்னா வேறு விதமாக மாறிடும் ஏற்கனவே இருக்கிற குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் போகும்போது இது வேறு குழப்பமாக நிலவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் தஞ்சாவூருக்கு மகாராஜாவை சந்திக்க போகிறேன் சந்திக்க போகும்போது இது குறித்து கட்டாயமா உங்களுக்காக நிச்சயமா வெற்றி தரக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்காக நான் கொண்டு வரேன் அப்படின்னு மூணு பேரும் அந்த வந்தாங்க இல்லையா தெரிஞ்ச கைகோலப்படை வீரர்கள் மூன்று பேருமே வந்து விடை பெற்று செல்றாங்க இப்போ அடுத்ததாக வந்து அனிருத் பிரம்மராயர் அப்படியே திரும்பி சொல்கிறாரு அந்த வீம்பு பிடிச்ச ஆழ்வார்க்கடியான் நம்பி எங்கே இருக்கிறான் பாரு அவனை உள்ளே அழைச்சிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு இப்போ தான் வந்து நம்மளுடைய ஆழ்வார்க்கடியான் நம்பி முதன் மந்திரியை சந்திக்கிறதுக்கான நேரமே வந்திருக்கு சந்தித்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் செம்பியன் மாதேவி அவங்களுடைய அதாவது பெரிய பராட்டியோட ஒற்றனா திருமலையப்பன் இல்லை குந்தவை பராட்டியோட ஒற்றனா இல்லை இப்போ வந்து அதில் இணைந்திருக்கிறாரு நம்மளுடைய அனிருத் பிரம்மராயர் இவருடைய ஒற்றனா நம்ம யாருக்குமே தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து வரும் மத்திய எங்களை நம்ம காத்திருக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க